சார் இது வரைக்கும் நகரசபையில ஏசிபி ரைட் ஆனது இல்ல ஆமா நேத்து சடனா பணிக்கிறது காரணமா சார் அது நிறைய பேர் புகார் பண்ணிருக்காங்க காத்தா லேட் ஆகுது காத்தா காசு வாங்குறாங்க நான் அதே மாதிரி எல்லாம் புகார் போயிருக்கு அது பிரகாரம் அவங்க ஏசிபி வந்திருக்காங்க அவங்க கடமை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க நானும் வெல்கம் பண்றேன் தப்பு பண்ணுவே தண்டிக்கப்பட வேண்டியதுதான் எங்க ஆபீஸ் சுத்தாச்சுன்னா என்னோட சந்தோஷப்படுறோம் யாரும் வேற யாரும் இல்ல அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி உன்னை அவங்க சொல்றது இல்ல நான் 73,000 சீஸ் பண்ணிக்கிறேன் சார் எஸ் அதுல 38,000 கமிஷனர் இருந்தாங்க அது பத்தி நீங்க எதுனா அது கிளாரிபிகேஷன் அவங்க கொடுத்து அவங்க கொடுப்பாங்க அது நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கிறேன் மீட்டிங்ல லாஸ்ட் டைம் வந்து இப்ப நடந்த மீட்டிங்ல நான் சொல்லிக்கிறேன் எனி ஒன் விசிட்டிங் பாஸ்ல விசிட்டிங் பாஸ்ல என்ட்ரி பண்ணாத நான் உள்ள விடுறதில்லன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி புரோக்கர்ஸ்ல நான் ஐம் நாட் அலவுட் இன் த இன்சைட் த ஆபீஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு வந்து என் மேல வந்து கொஞ்சம் பேர் வந்து கோவப்பட்டாங்க கொஞ்சம் பேர் சார்ஜ் பண்ணாங்க புரோக்கர் என்ன யாரு புரோக்கர் என்ன யாரு எப்படி பண்றாங்கன்னு என் மேல சார்ஜ் பண்ணாங்க கரெக்ட் இப்ப கூட நான் அதுதான் சொல்றேன் நான் என்ட்ரி பாஸ் பண்ணேன்னாக்கா இங்க பண்ற இது அட்டுவழிங்க எல்லாம் வந்து நின்றுடும் ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல 90% வந்து ஓய்ஞ்சிச்சு இப்ப இந்த 10% எந்த அதிகாரி தப்பு பண்றானோ அவன் வந்து கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் எங்க ஆபீஸ் எவ்வளவு கேஜிஎஃப் நகரசபை எவ்வளவு சுத்தாவதோ அவ்வளவு கேஜிஎஃப்க்கு நன்மை மீண்டும் சொல்றேன் நான் என்ட்ரி பாஸ் இல்லாம நாங்க இந்த ஆபீஸ்ல யாருமே விடமாட்டோம் இப்போ சிசிடிவி புட்டேஜ் வந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆபீஸ்ல வந்து யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்க யார் யார் அஜாகம் பண்றாங்க இப்ப காலையில கூட ரெக்கார்ட் ரூம்ஸ்ல போயிட்டு பைல தொடறான் அவன் எந்த லீடரா இருந்தா எனக்குன்னா எந்த கொம்பனா இருந்தா எனக்குன்னா இது முனிசிபாலிட்டி ஆபீஸ் ரெக்கார்ட் ரூம்ல வந்து ஒரு பப்ளிக்கோ ஒரு லீடர்ன்ற போயிட்டு நீ போயிட்டு சேர்க்கறனாக்கா நீ எவ்வளவு வீக்னஸ் இருந்தா வந்து இது ரெக்கார்டை வந்து கை வைக்குவான் சார் நேத்து அவரும் டிஐஎஸ்பி வந்து ஏசிபி டிஐஎஸ்பி நான் சிசிடிவி போட்டேஜ் எடுக்கிறேன் அன்வான்ட் பீப்புள்ஸ் நிறைய வராங்க போறாங்க 100% ஐ வில் அக்ரி அதனால தான் நான் வந்து மீட்டிங்ல சொன்ன அன்வான்ட் பர்சேஸ்ல வந்து நான் ஆல்ரெடி ரைட்டிங் டு டிஎம்ஏ டிசி அன்வான்ட் பர்சன்ட் இது அவர்ஸ் கணக்குல வந்து சேம்பர்ஸ்ல வந்து இவங்க வந்து மீட்டிங் போடுறாங்க அன்வான்ட் பர்சன்ட் தான் ஜாஸ்தி இங்க வராங்க இது யாரு இந்த ஏழை பழம் இருக்கிறாங்களோ அவங்கள்தெல்லாம் வந்து இந்த இது சீக்கிரம் போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிவ் டு கம்ப்ளைண்ட் இதனால சார் இப்ப நேற்று ஐக்கிற ரைடுனால நகரசபை கிளீன் ஆகுமா 100% ஆகும் நான் வெல்கம் பண்றேன் நான் தப்பு நடக்க கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்றேன் ஏதாவது தப்பி தவறி தப்பு நடந்திருந்தா கூட இதனால ஒரு பயம் ஒரு எச்சரிக்கை மனிதனே இது இதை நான் வேண்டாம்னு சொல்ல முடியாது இது வேணும் இதுதான் நான் எதிர்பார்க்கறது இதுதான் ஆபீஸ் சுத்தமாகணுன்றதா நான் எதிர்பார்க்க வேண்டியது ஆபீஸ் சுத்தம் ஆகணுன்றதுதான் இப்போ சுத்தம் பண்ணிட்டு ஐ வில் வெல்கம் நேத்து நடந்த விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்களா சார் நேத்து நான் சாப்பாடுக்கு போயிருந்தேன் சாப்பாடுக்கு போயிட்டு நான் வர நேரத்தில் அதிகாரிகள் தன் கடமையை செஞ்சிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் விரும்பல அதனால எனக்கு வந்து நான் எனக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆனா எனக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அது என்ன நினைச்சு ஏது நினைச்சு நான் கண்டிப்பா கொடுக்குறேன் இப்போ கமிஷனர் அவுட்டும் ஸ்டாஃப்ஸ் அவுட்டும் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணல இன்னைக்கு கூட நேத்து என்னென்ன நடந்துச்சு அது பத்தி அது இன்னைக்கு வந்து கமிஷனர் வந்து கோலார் ஆபீஸ்க்கு லோகாயுத ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க அதனால அவங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க வந்த பிறகு நான் கலெக்ட் பண்ணுவேன் என்னென்ன ஓகே சார் தேங்க்யூ